வெல்கம் டு தமாஷ் வெதர் நியூஸ். கடந்த ஒரு வாரமாக சென்னை மற்றும் அதை சுற்றி உள்ள ஊர்லெலாம் மழை நல்லா பெஞ்சிட்டு வருது. காற்றழுத்த தாழ்நிலை அடுத்தடுத்து உருவாகிறதா வானிலை அறிக்கை தெரிவிச்சிருந்தாங்க. இதை தொடர்ந்து சென்னை மற்றும் பிற நகரங்களில் தேவையான பாதுகாப்பு பணிகள் நடைபெற்றது. ஆனாலும் சென்னையில் கே நகர், அண்ணா நகர், கோடம்பாக்கம், வியாசர்வாடி, ஜீவாநகர், ஓட்டியனின் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இடங்களில் தண்ணி போக வழி இல்லாமல் தேங்கி நிற்கிது. 2015 வந்த வெள்ளம் நல்ல ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்துச்சு. ஆனாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி எந்த ஒரு நடவடிக்கையும் பெருசாக எடுக்காமல் இருந்ததா மக்கள் வருத்தத்தை தெரிவிக்கிறாங்க. இந்த நிலையில் இன்னும் மக்களுக்கு கஷ்டம் தரும் வகையில் அடுத்து புதிய காற்றழுத்த தாழ்வுநிலை உருவாகி அது தாழ்வு மண்டலமாக உருமாறினதா அறிக்கை விட்டுருக்காங்க. தமிழ்நாடோட வெதர்மேனா கருதப்படுற பிரதீப் ஜான் என்ன சொல்றாருன்னா, சென்னையிலையும் அதை சுத்தி இருக்க பகுதிகள் எல்லாம் இன்னும் மோசமா மழை பெய்யணும். அதுவும் 10ஆம் தேதி மதியம் இல்லைனா இரவு ஆரம்பிச்சு 11ஆம் தேதி மதியம் வரை விடாமல் மழை வெளுத்து வாங்கும்னு அவரோட ட்விட்டர் பக்கத்தில் சொல்லியிருக்காரு. அதுவும் முக்கியமாக கடலூர் டு சென்னை பெல்ட்ல அதிபயங்கர மழை இருக்கும்னு அறிவிச்சிருக்காரு. இந்த நிலையில முதலமைச்சரான மு க ஸ்டாலின் களத்தில் இறங்கி இந்த மழையிலையும் மக்களுக்கு உதவி செஞ்சுட்டு வராரு. அவர் மகனான உதயநிதி மற்றும் பல எம்எல்ஏ மந்திரிகள்லாம் ஒரு ஒரு ஏரியாவுக்கும் போய் ஆய்வு நடத்திட்டு வராங்க. தண்ணி நிறைய நிக்கிறத போக வைக்கிறதுக்கு நிறைய வழியில முயற்சி பண்ணிட்டு வராங்க.